கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க வரக்கூடிய புகைப்படத்தை எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல சென்னையில கோயம்பேட்டில் அம்பேத்கர் அவர்களினுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை போடும்போது இந்த ரெண்டு கட்சிக்குள்ளேயும் ஒரு மோதல் பெருமோதலா உருவாகி ரெண்டு பேருமே வந்து மண்டையை உடச்சிக்கிட்டு கைகலப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு பிரச்சனை இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த விஷயம் என்ன அப்படின்னு முழுமையா தெரியாத ஒரு சிலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இணையதளத்தை இதெல்லாம் வந்து வழக்கம் போல பாமக தான் பண்ணும், இப்ப என்ன புதுசா பாஜக பண்ணுது, ஒருவேளை பாமக சொல்லி கொடுத்து பாஜக பண்ணுதோ, இல்ல பாமகவினுடைய கோட்பாட்டையும் கொள்கையையும் பாஜக கையில் எடுத்திருக்கிறோன்ற மாதிரி ரொம்பவும் கீழ்த்தரமாக இழிவாக அவர்களினுடைய இணைய பக்கத்துல பதிவிட்டிருக்கத நம்ம பார்த்தோம். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, பாமக ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ அம்பேத்கர் அவர்களுக்கோ அவருடைய கோட்பாட்டிற்கோ எதிரான ஒரு இயக்கம் இல்லை என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களினுடைய தலைவர் என்கிற ஒரு கோட்பாட்டின் அந்தஸ்தை அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்ததில்லை, ஒரு குறிப்பிட்ட கட்சியை தவிர்த்து. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களினுடைய கோட்பாட்டின் தலைவர்களாக முதலிலே தந்தை பெரியார் அவர்களையும் கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் தான் தங்களினுடைய உறுப்பினர் அடையாள அட்டை முதல் இன்று வரை போடக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் பாட்டிலையும் வச்சிருக்கு. சரி, இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பேசுறாங்கல்ல, பொதுவா நம்மள ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, சாதி வெறி பிடிச்ச வன்னியர்கள் தான் பல்வேறு இடத்துல அம்பேத்கர் சிலையை அவமதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், சாதி வெறி பிடித்த வன்னியர்கள் எங்கேயும் அம்பேத்கர் சிலையை அவமதிக்கவில்லை, மாறாக அரசியல் என்கிற போர்வையில் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பவர்கள் தான் இன்று நடந்த அந்த நிகழ்வுகள் போல பல்வேறு நிகழ்வுகளை அரங்கேற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாமே போயிட்டு பிறந்த நாளுக்காக மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள் அல்லவா? ஒரே விஷயம்தான், இன்னைக்கு தீகாவினுடைய தலைமை அலுவலகத்துல அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கிறதான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அங்க யாருடைய சிலை இருக்கும் அப்படின்னாக்க, தந்தை பெரியார் அவர்களினுடைய சிலை மட்டும்தான் இருக்கும். அடுத்தது, இன்னைக்கு சமூக நீதியை உயிர் மூச்சாக பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களினுடைய தலைமை அலுவலகத்திலே அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்குமே என்றால் நிச்சயம் கிடையாது. மாறாக அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் தான் அங்கே சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது. அடுத்தது ஒரு கட்சி அதிமுக. இந்த அதிமுகவும் அம்பேத்கர் அவர்களுக்கு சட்டமாமேதை, அவர் சமூக நீதி போராளி என்று புகழ்கின்றார்களே, அவர்களினுடைய தலைமை அலுவலகத்திலே சென்று பார்த்தால் இருவருக்கு தான் அங்கே சிலை இருக்கும். யார் அப்படின்னாக்க, எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருக்கும். அதையும் தாண்டி போயிட்டோம் அப்படின்னாக்க, மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்க, அங்கே அம்பேத்கருக்கு சிலை இருக்குமா அப்படின்னா இருக்காது. அடுத்தது, தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்குமா அப்படின்னாக்க, நிச்சயம் இருக்காது. அடுத்தது, காங்கிரஸ் சத்யமூர்த்தி பவனில் நம்ம போய் அம்பேத்கருக்கு சிலை இருக்குமான்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது. அடுத்தது, பாஜக இன்னைக்கு ஒரு மாலை போடுறதுல பிரச்சனையை வளர்க்குது, கவலையாளத்தில் போயிட்டு அங்கே அம்பேத்கருக்கு சிலை இருக்குமான்னாக்க, நிச்சயமா இருக்காது. இவர்களெல்லாம் அரசியல் செய்வதற்காக அம்பேத்கர் அவர்களினுடைய அந்த கோட்பாட்டை சும்மா அன்னைக்கு ஒரு நாள் பொழுது ரெண்டு வார்த்தை பேசிட்டு முடிக்கிறதோடு சரி, அதையும் தாண்டி போனா ஒரு நாளுக்கு நாலு இல்லை ரெண்டுக்கு ரெண்டு புகைப்படத்தை ஒரு அறையில் ஒரு ஓரமாக மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது மாதிரியான பிறந்த தினம் இறந்த தினத்திலே ஒரு மாலையை மட்டும் போட்டுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனால் அரசியல் சமூக நீதி பெரும் வரலாற்றிலேயே அம்பேத்கர் அவர்களுக்கும் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் மூன்று பேருக்கும் சேர்த்து ஒரு இடத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய இல்லத்திலே சிலை இருக்குமே என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தைலாபுரம் தோட்டத்தில் மட்டும்தான். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களினுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய தைலாபுரத்தினுடைய தோட்டத்திலே அம்பேத்கர் அவர்களுக்கும் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும்
சிலை வச்சிருக்கிறார். வச்சிருக்கிறதோடு மட்டுமல்ல, அவர்களினுடைய கொள்கையையும் கோட்பாட்டையும் தங்கள் கட்சி நிறுவிய காலகட்டத்திலிருந்து உறுப்பினர் அட்டையிலிருந்து இன்னைக்கு தான் வசிக்கக்கூடிய தோட்டமலைக்கும் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரலாறு பேசுது என்ன அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை. இந்த சாதி வெறி பிடிச்ச வன்னியன் நம்மளெல்லாம் ரொம்பவும் இகழ்கிறாங்கல்ல, சமூக நீதி போராளிகள், அவர்கள் ஒரே நாளில் எத்தனை சிலையை திறந்திருப்பாங்க, ஆனால் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை அரியலூர் மாவட்டத்திலே திறந்து இரட்டை கோவிலை முறை முதல் கொண்டு அந்த இடத்துல மாவீரன் காடுவெட்டியார் அவர்களினுடைய தலைமையில் ஐயா அவர்களினுடைய ஒரு வாழ்வியல் முறையில் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றால், இன்றளவும் அரியலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலே பரவலாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினரால் வைக்கப்பட்டு அந்த சிலைக்கு இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் மாலை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் என்றால், அதுதான் பாமகவினுடைய சமூக நீதி கோட்பாடு, அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி காப்புமை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெரிய புளுத்தியாட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு கையில் செல்லு இருக்கு, தமிழ் கீபோர்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாமகவை வெறி பிடித்த கட்சி, அம்பேத்கருக்கு எதிரான ஒரு இயக்கம், சாதி வெறி பிடித்த வன்னியர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அனுபவிக்கவில்லை, அவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லை என்று நாக்கு கூசாம சொல்றானே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைய தினத்துக்கு நம்ம பழைய வரலாறு பேச வேணாம், 2022 இன்றைய தினத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை ஏந்தி போய் எல்லா இடத்துலையும் அம்பேத்கர் அவர்களினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள், அவர்களினுடைய கோட்பாட்டை உலகறிய செய்கின்றார்கள். அதே இடத்துல நின்றுக்கிட்டு ஒரே வார்த்தையா, சமூக நீதி காப்பது பாமகவின் கடுமை கடமை, சமூக நீதியை போற்றி பாதுகாப்பது வன்னியர்களினுடைய கடமை என்று வீர முழக்கமிடுகின்றார்கள். ஆனால் இந்த புகைப்படத்தை பாருங்க, பாஜகவை சார்ந்திருக்கக்கூடிய திரு காயத்ரி ரகுமான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வெற்றிவேல் வீரவேல், எந்த இடத்துல போயிட்டு அம்பேத்கர் சிலை இருக்கக்கூடிய பகுதியில் மாலை போட்டுட்டு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு பேசுகிறாங்க. எதுக்கு இது? அவர் என்ன முருகனா அந்த இடத்துல போய் நீங்கள் மாலை போட்டு வெற்றிவேல் வீரவேல் சொல்கிறதுக்கு? உங்களுடைய அரசியலை கொண்டு போய் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையில் கூடமாக காட்டணும்னு நம்ம கேட்குறோம். ஏன் அப்படின்னா, இங்கே அரசியல்வாதிகள் தங்களினுடைய சும்மா அந்த ஒரு நாளை பொழுது தங்களுடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு நாலஞ்சு நியூஸ் சேனலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டு அதை பெருமையாக பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் தம் இனத்திற்காக தம் சமூகத்திற்காக அம்பேத்கர் அவர்களினுடைய கொள்கை கோட்பாட்டினை தன் மக்களுக்கு வலியுறுத்தி இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அம்பேத்கர் என்கிற ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு வன்னிய சமூகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சமூகமும் அம்பேத்கரை கொண்டாடுகின்றது என்றால், தமிழ்நாட்டிலே அதில் மிக முக்கியமான பெரும் பங்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு, நிச்சயம் உண்டு. அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு மட்டும் குறிப்பிட்ட தலைவராக காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த சூழலிலே அம்பேத்கர் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான தலைவர், அவர் எல்லாரையும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னார். குறிப்பிட்ட சாதியை சொல்லல, எவன் இந்த சமூகத்திலே நலிவுற்று இருக்கின்றானோ, எவன் இந்த சமூகத்திலே கீழ்மைப்பட்டு இருக்கின்றானோ, எவன் இந்த சமூகத்திலே பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அடிமையாய் அமைதியாய் இருக்கின்றானோ, அவர்களுக்கெல்லாம் அம்பேத்கர் போதித்த விஷயம் ஒன்றுதான், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று. அதே அடிப்படையில் தான் நாங்களும் சொல்கின்றோம், எங்கள் சமூகம் வளர வேண்டும் என்றால், எல்லா சமூகமும் முன்னேற வேண்டும் என்றால், இனத்திற்கான இழிவை நாம் அடியோடு அகற்ற வேண்டும். இடஒதுக்கீட்டையும் நாங்கள் அம்பேத்கர் அவர்களினுடைய வழியிலே தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் போதித்த காட்டிய அந்த பாதையிலே தான் பாமகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே சாதி வெறிபிடித்த வன்னியர்கள் அம்பேத்கர் சிலையை அவமதிப்பதல்ல, அவர்கள் மாறாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சித்தமல்லி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அம்பேத்கரினுடைய சிலைக்கு மாலை போடுறதுக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அத்துறை மக்களையும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க, மேலதாளம் முழங்க, எப்படி மேலதாளம் முழங்க, வரவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து எல்லா மக்களையும் அரவணைத்து அந்த இடத்துல மாலை போடுறாங்க. இதுதான் பாமகவினுடைய ஒரு கோட்பாடு, இதுதான் பாமகவினுடைய ஒரு அறநெறி. ஆனால் அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தை எப்படி நீங்கள் தவறாக சித்தரிக்க நினைத்தாலும் உங்களினுடைய முகத்திரையை கிழித்து உங்களினுடைய முகமுடியை அடித்து உடைத்து துவம்சமாக்கி இந்த அம்பேத்கர் அவர்களினுடைய பாதுகாப்பையும் புகழையும் நாங்கள் போற்றிட செய்வோம் என்று இந்த காணொலியின் மூலம் தெரிவித்துக் கொண்டு, அம்பேத்கர் என்பவர் ஒரு சமூகத்திற்கு மட்டுமான தலைவர் அல்ல, அவரை வைத்து ஒருபோதும் யாரும் அரசியல் செய்யாதீர்கள், அவர் இல்லாத ஒரு சமூகத்தை எல்லாவற்றிலும் குறைந்த நலிந்த ஒரு சமூகத்தை எழுச்சி பெறுவதற்காக சட்டத்தை வரையறுத்தார். அந்த சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். நான் எழுதிய சட்டம் இந்த சமூகத்திற்கான சீர்திருத்த திறவுகோளாய் மாறுமே எனில் அதுதான் நான் பெருமையாக கருதுகிறேன் என்று பல்வேறு மேடைகளிலே முழங்கிய அம்பேத்கர் அவர்களினுடைய கொள்கையை நாம் ஏற்போம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். வன்னியன் மட்டுமல்ல, எல்லா சமூகமும் முன்னேற வேண்டும். வன்னியன் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற வேண்டும் என்றால் அவனுக்கான இடஒதுக்கீடும் கிடைக்க வேண்டும். அதைதான் அம்பேத்கர் அவர்களும் அன்றே செய்தார். ஒதுக்கி வைத்த சமூகத்திற்கு ஒதுக்கீடு கேட்டார். அதுபோலதான் இன்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஒதுக்கீடு கேட்கின்றோம். நிச்சயம் நாங்கள் எங்களினுடைய போராட்டத்திலிருந்து ஒரு கணமும் பின்வாங்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு, அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்வோருக்கு நிச்சயம் அந்த மக்கள் தக்க பாடம் கற்பித்துக் கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.